போன யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். ஏசாயா 47:13. திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய். ஏசாயா 47:13. All the counsel you have received has only worn you out. Isaiah chapter 47 verse 13. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசனை செய்வது தவறு என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அந்த யோசனை எவ்விதமானது, எப்படிப்பட்டது என்பதில்தான் பிரச்சனை. இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து எந்த சூழ்நிலையில் இதை சொல்கிறார் என்றும் எவ்விதம் இந்த மக்கள் காணப்பட்டார்கள் என்றும் கண்டுகொள்ள முடியும். இந்த வசனத்தின் பின்பகுதியை பார்ப்பீர்களானால் இந்த மக்கள் தங்கள் யோசனைக்கு உதவியாக யாரை தேடுகிறார்கள் என்றும் பார்க்க முடியும். ஜோசியருக்கு நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை பார்க்கிறவர்களுமே வேதத்தை விட்டு இருளை தாங்களாகவே தெரிந்து கொள்வது அழிவை தேடிக்கொள்வதாகும். ஆம், இன்றைக்கு தங்களுடைய திருமணத்திற்கு முகூர்த்த நாள் பார்க்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் மற்ற காரியங்களிலும் புறஜாதிகளை போன்று நாள் நேரம் பார்த்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டும் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவ்விதமான மக்கள் தங்கள் யோசனைகளினால் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் மெய்யான தேவ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எவ்வளவு ஞானமாக அவர்கள் யோசனை செய்து திட்டமிட்டு செய்தாலும் தேவன் அதில் இருக்க மாட்டார். அவர்கள் இழைத்துதான் போவார்கள், அதாவது முடிவில் வெட்கப்பட்டு போவார்கள். இன்றைக்கு பக்தியையும் யுக்தியையும் இணைக்கும் கிறிஸ்தவர்கள் மலிந்து கிடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவ சடங்காச்சாரங்களோடு புறஜாதி பழக்க வழக்கங்களையும் கொண்டிருப்பார்கள். ஆனால் மெய் கிறிஸ்தவன் தன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தவன். அவன் யோசனைகள் உறுதிப்படும். அவன் தேவனை மாத்திரமே எல்லாவற்றிற்கும் சார்ந்து செயல்படுவான். வேதத்தை அவன் தன் வழிகாட்டியாய் கொண்டிருப்பான். ஜபம். திரளான யோசனையினால் இழைத்து போய் மனமுடைந்திருக்கும் எங்களை தேற்றுகிற அன்பு இயேசுவே, உன் செயல்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்ற உன் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் எங்கள் செயல்களை ஒப்புவிக்க உணர்வை தாரும். ஆமேன்.